Yeah.
ওপরটা
Thank you.
இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் அனைவரின் அன்புக்கும் வாசிக்கக்கூடிய நம் சகோதரி பிரபுலா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்வது நமக்கு மிகுந்த துயரத்தையும் மன வேதனையையும் தருகின்றது. பிறப்பு என்பது உலக வாழ்வின் முடிவு போன்று நமக்கு தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு முடிவு அல்ல, மாறாக ஒரு புதிய வாழ்வின் இளை வாழ்வின் ஆரம்பம். இப்பொழுது நம் சகோதரி இந்த புதிய வாழ்வை தொடங்க உள்ளார். படைப்புகள் அனைத்திற்கும் தம் நாள் வாழ்க்கையின் முடிவில் சென்று அழைப்பு வருவதற்கு, கூடி வாழ்வதற்கு, இது சென்று பெறுவதற்கு ஒரு வீடு அவசியமாக தேவைப்படுகின்றது. எங்கள் வாழ்நாட்களும் மரணத்தின் வழியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் பொழுது அழியாத ஆன்மாவையுடைய உமக்கும் ஒரு அழியாத வீடு அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் சென்று இழைப்பார்வதற்கு நமக்கும் ஒரு உண்டகம் இருக்கிறது. அங்குதான் நம் ஆண்டவர் இயேசு நமக்குள் சென்று நமக்கு அறைகளை ஆயத்தம் செய்துள்ளார். இறைவனுடைய பரிவிறக்கத்தால் நம் சகோதரி கிலோந்த அவர்கள் அந்நிலையான வீடு சென்று முடிவில்லாத கேதின் கொலையை பற்றி அனுபவிக்க கொண்டது வேண்டும் என்று அவருக்காக உருக்கமுடன் ஒன்றாடு அவருடைய இறுதி பயணத்தில் கொண்டு கொண்டு அவரை நல்லடக்கம் செய்தார். அன்பான தந்தையை எல்லாம் உமது உண்டகத்தில் பல அறைகள் இருப்பதாக உமது திருமகன் நமக்கு உறுதியளித்துள்ளார். அங்கு உமக்கென அறைகளை ஆயத்தம் செய்வதற்காக அவர் உமக்கு அங்கு சென்றிருக்கின்றார். எங்கள் சகோதரி மீது நம்பிக்கை காட்டினார். நம் ஆண்டவர் அவரை எதிர்கொண்டு வந்து சந்தித்து அவரை ஒளிமிக்கவும் அமைதியில் நிறைந்த அழைத்து செய்வார்கள். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை உலகில் நாம் வாழும் கூடாரம் மரணத்தினால் அழிக்கப்படும் போது இறைவன் நமக்கென உள்ளகத்தில் ஒரு நிரந்தரமான உயிரை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு துன்பகோடையில் இறைவனிடம் மன்றாடும் அந் இவ்வுலக கூடாரத்திலிருந்து புறப்பட்டிருக்கும் நம் சகோதரி கிலோவுதான் ஆனந்தமும் அமைதியும் இறைவனின் இல்லத்தை பாதுகாப்பாக சென்று அடைய வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்சி கொண்டாடும் உங்களுக்கு கனிவுடன் செலுத்தாய்த்தரும். உமது திருவிழப்படி இருந்த உம்மடியார் கிலோமினாவுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த உள்ளகத்தில் நிறைவேற்றி உன் புதியருடைய தோழமையில் சேர்த்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். இரக்கம் இருந்து தந்தையே ஆறுதல் அளிக்கும் இறைவா, ஈரம் இது முடிவில்ல அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகரையாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். இன்னலிலுடன் இயங்கும் உன் மடியாரை கண்ணோக்கியவர்கள் உங்களை மன்றாடுகின்றான். ஆண்டவரி, எங்கள் அடைக்கலமும் ஆற்றலும் நீரே. இருளும் துயரமும் நிறைந்த அவர்கள் அழுகையை மாற்றி அவர்கள் ஒளியும் அமைதியும் புறம் வண்ணம் அவர்களோடு இருக்கிற நீராகும். எங்கள் ஆண்டவராகியும் திருமகன் எங்கள் இறப்பை தம் உரைப்பினால் அழித்து தம் உயிர்த்தினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வழித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்க பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உத்தார் உறவினரும்
வேலை Yeah.
அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு புறப்பிட்டு புறந்தோமே. அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு புறப்பிட்டு உயிர்த்தெழுவோம். நாம் மனிதன் பாவத்துக்கு அடிமைகளாகிறார்கள். நம்முடைய பழிகள் மனிதர்கள் அவரோடு சிலுவை அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்படுத்த நம் இயல்பு பழியில் போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இந்த இரண்டு முறைப்பட்ட காரணத்திலே தான் நாமே
Thank you.
நான் அவங்க